हेलो फ्रेंड्स वेलकम टू माय कुकरी वर्ल्ड இன்னைக்கு நாம பீட்ரூட் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் பீட்ரூட்டை தோல் சீவிட்டு இது மாதிரி நல்லா துருவி வெச்சுโกங்க ஒரு கடாய் அடுப்புல வெச்சுโกங்க அதல ஒரு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துโกங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதல அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தம் பருப்பு நல்லா செவப்பானதும் அதல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு எட்டு சின்ன வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதில் நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு இதில் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பீட்ரூட் பொரியல் ரெடி இதை வேறு பவுலுக்கு மாற்றிடலாம்